இந்த டிரான்ஸ்பரன்சி பபுள் மோஷனில் இருக்கும்போது ஒரு பெரிய சோப் பபுள் மாதிரி தெரியும். இதுக்கு ஒரு டிரான்ஸ்பரன்சியும் ரெண்டு கேண்டில் ஹோல்டரும் தேவை. ஒரு டிரான்ஸ்பரன்சி எடுத்து 20 சென்டிமீட்டர் நீளமும் 2 சென்டிமீட்டர் அகலமும் உள்ள 8 பட்டையாக வெட்டணும். ஒரு அலுமினியம் கேண்டில் கப்பை எடுத்து அதில் இருக்க கேண்டிலை வெளியே எடுத்துக்கணும். அதோட ரிம்மில் ஒரே மாதிரி 8 சதுரம் வெட்டணும். நமக்கு இதே மாதிரியான 2 கப்பு தேவை. கப்போட கீழ்ப்பகுதியில் ஒரு ஓட்டை போடணும். இந்த மாதிரி 2 கேண்டில் ஹோல்டரை தயார் செஞ்சு ரெண்டுத்துலேயும் ஸ்டிஃபான ஸ்ட்ராவை நுழைக்கணும். அது பியரிங் மாதிரி செயல்படும். இப்போது ஒரு டிரான்ஸ்பரண்ட் பட்டை எடுத்து அலுமினியம் பிளக்கில் கலர் டேப் வச்சு ஒட்டணும். கலர் டேப் சுற்றும்போது ரொம்ப அழகாக தெரியும். இப்போ எல்லா 8 பட்டையும் அலுமினியம் பிளக்கில் ஒட்டணும். பட்டையோட மறுமுனையை இன்னொரு கேண்டில் ஹோல்டரில் ஒட்டணும். ஒரு நீளமான கம்பியை எடுத்து பியரிங்கில் நுழைக்கணும். இப்போ கேண்டில் ஹோல்டரோட மேல் பகுதியை வெளிப்புறமாக மடிக்கணும். இப்போ சீலிங் ஃபேன் கீழே வச்சா ஒட்டுமொத்த ஸ்பியரும் சுத்தும். இது ஒரு பெரிய சோப் பபுள் மாதிரி தெரியும். இது பூமி துருவப்பகுதியில் தட்டையாக இருக்கிற மாதிரி தெரியும். இது ஒரு சோப் பபுள் மாதிரி தெரிஞ்சாலும் இது வெறும் டிரான்ஸ்பரன்சி தான். ஆனால் இதோட இல்யூஷன் ரொம்ப அற்புதமாக இருக்கும்.